வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா ஃபோட்டோஷாப். ஓகேங்களா, அடோப் ஃபோட்டோஷாப் வந்து அதில் இருக்கிற டூல்ஸ், பேசிக் டூல்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன், ஓப்பன் ஆகும், வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா, சரி இப்போ வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. சரிங்களா, இதில் இருக்கிற பேசிக்ஸாக ஒரு டூல்ஸ் பார்த்துட்டு இதில் இருக்கிற ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒன்று ரெடி பண்ணலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெனு பார்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ். ஓகேங்களா, அதில் யூஸ் பண்ணுற டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து இதான் வந்து கிராஃபிக்ஸ் ஏரியா. ஓகேங்களா, இந்த கிராஃபிக்ஸ் ஏரியாவில் தான் நம்ம டெம்ப்ளேட் வச்சு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஷீட்டில் எப்படி ஒரு டயக்ராம் வரையுமோ அது மாதிரி தான் ஃபோட்டோஷாப்பில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நியூ. நியூவில் போனதுக்கப்புறம் நியூ ஓப்பன் ப்ரௌஸ் ஓப்பன் அஸ் ஓப்பன் ரீசன்ட். ஓகேங்களா, ரீசெண்டாக நம்ம ஓப்பன் பண்ணது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த டாபிக்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸ் வந்து அடுத்தடுத்த பாட்டில் ஒன்று ஒன்றா சொல்கிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட் வந்து நியூ. நியூவில் போனதுக்கப்புறம் ஓகேங்களா, ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கிறேன், இமேஜ்னு கொடுத்துக்கிறேன், இமேஜ். ஓகேங்களா, இமேஜ் கொடுத்தாச்சு. ஓகேங்களா, கொடுத்ததுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ்லையும் வச்சுக்கலாம், மில்லிமீட்டர்லையும் வச்சுக்கலாம். இன்ச்சஸில் வச்சுக்கிறேன் 5 இன்ச்சஸ். இதில் வந்து நீங்கள் ரீசொல்யூஷன் வந்து 300 வச்சுங்க. வச்சிங்கன்னா தான் ஒரு இமேஜ் வந்து குவாலிட்டியாக உங்களுக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இமேஜ் ஓகேங்களா, இந்த லேயர் பேக்ரவுண்ட் லேயரில் இதில் போய்ட்டு இப்படி டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இது ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, லாக் போட்டுங்க. ஃபஸ்ட்டு அது ஃபிக்ஸ்டாக இருக்கிறதா நம்ம எடுத்துக்கிட்டு லாக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு இந்த லேயர் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த லேயர்ஸ் நெக்ஸ்ட்டு இதில் எப்படி வந்து கலர் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். சரிங்களா, இந்த டூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூல்ஸ் வந்து எம் நம்ம கீபோர்டில் டைப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பர்டிகுலர் பார்ட்டில் இதை மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிடுறேன். இங்கெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு இதை கிளிக் பண்ணுறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஏ நியூ லேயர், நியூ லேயர் வந்துருச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த மூவ் டூல இப்படி கொடுத்துட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த ஒயிட் வரும். ஓகேங்களா, இந்த ஒயிட்டு தான் வந்திருக்கும். திருப்பியும் இதை இப்படி மாற்றி விட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். ஓகேங்களா, அந்த கலர் வந்துடும். நம்ம எந்த கலர் இருக்கோ அந்த கலர் வந்து அப்ளை ஆகிடும். இப்போ ப்ளூ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ப்ளூ கொடுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி விட்டு கண்ட்ரோல் பேக் ஸ்பேஸ். நம்ம என்ன கலர் கொடுக்குறோமோ அந்த கலர் வந்துடும். நெக்ஸ்ட்டு செலக்டில் போயிட்டு டி செலக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு என்ன கொடுக்குறோன்னா இதில் ஒரு இமேஜ் எடுத்து வந்து வைக்க போகிறோம். கூகுளில் போய்ட்டு ஓகேங்களா, இப்போ இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணுறேன், அனிமல் இமேஜ் என்டர் கொடு. ஓகேங்களா, இப்போ அனிமல் இமேஜ் இருக்குது. இப்போ இந்த அனிமல் இமேஜில் எது வேணால் வச்சுக்கலாம். இப்போ இந்த சிங்கத்தை எடுக்கு. சரிங்களா, லைன் இமேஜ் கிளிக் பண்ணலாம், இல்லைனா எது வேணால் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தோ வச்சுக்கலாம். இப்போ இந்த இமேஜை நம்ம அங்கே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இது மாதிரி சரிங்களா, எந்த இமேஜ் பிடிச்சிருக்கோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதையும் கொண்டு வரலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துங்க. சேவ் கொடுத்தவொடனே இங்கே உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை என்ன பண்ணுறீங்க, மவுஸ் மூலமா ட்ராக் பண்ணி இப்படி ஃபோட்டோஷாப்பில் கொண்டு போவீங்க. இப்போ இந்த லைன் இமேஜை நம்ம கொண்டு வந்ததை இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு வந்து இப்போ கண்ட்ரோல் ஆல்ட்டை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு அப்படி சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இந்த இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் எம்,
அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ ப்ரைட்னஸ் வந்துடும். இப்போ நல்லா தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ எனக்கு வந்து இந்த ஸ்டைலே நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்ரவுண்டில் கலர் கொடுக்கறனாலும் இதில் போயிட்டு ஏதோ ஒரு கலர், ஓகேங்களா, அது பக்கத்தில் ஒரு லேயர் இருக்கு. ஓகேங்களா, இந்த லேயரில் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒயிட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஆல்ட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து, பேக் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, டி செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ பேக்ரவுண்டில் போய்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா. இப்போ இது பேசிக்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் மீதி டூல்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.